தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்தினால் தனக்கு விருப்பமான வகையிலெல்லாம் அந்த வீட்டை மாளிகையை கட்டி முடித்தார். ஒரு நாள் 4:30 ஒரு வாளி நிறையா கொண்டு வந்து அந்த குப்பையை இந்த வாசலில் கொட்டிட்டு போன அடுத்த நிமிஷம் நம்மால் என்ன பண்ணார், ஒரு வாளி நிறைய அள்ளிக்கிட்டு போய் அங்கே வந்து காலிங் பண்ண அடித்தார். பார்த்தோன்னே இவனுக்கு மனசு மாறி போச்சு. என்ன அப்படின்னு அருமை வணக்கம் நண்பர்களே, ஒரு மனிதர் தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்தினால் ஒரு நல்ல மாளிகை கட்டினார். பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் வீடுங்கிறது ஒரு லட்சிய கனவாக இருக்கும். இவர் வந்து அப்படி ஒரு லட்சிய கனவு வைத்து நல்ல முக்கியமான இடத்துல இடத்த வாங்கி தனக்கு விருப்பமான வகையிலெல்லாம் அந்த வீட்டை மாளிகையை கட்டி முடித்தார். அந்த மாளிகைக்குள்ளேயே தோட்டங்கள் மாமரங்கள்லாம் கட்ட ஆரம்பித்ததுலேருந்தே வச்சிட்டார். மாமரத்தோட்டம் தென்னை மரங்கள் எல்லாம் வச்சு ரொம்ப சிறப்பாக உருவாக்கியிருந்தார். நல்ல வசதியானவரும் கூட, 2-3 கார் இருக்குது, எல்லாம் வருவாங்க போவாங்க, மக்கள் வந்து பார்ப்பாங்க, எல்லாருக்கும் உதவியும் பண்ணுவார். எப்போவுமே எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலும் கூட பக்கத்து வீட்டுக்காரங்க சரியாக இருந்தால் தான் அது நல்லபடியாக வாழ்க்கை வாழ்வதற்கு சரியாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்போவுமே என்ன நடக்கும்னா, பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு ஏறுக்குமாறாக நடக்கிறவனாக தான் வந்து வாய்ப்பான். அப்படி அவ்வளவு நல்ல மாளிகையை கட்டி ரொம்ப அமைதியாக மகிழ்ச்சியாக அவர் குடியிருந்து கொண்டிருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுக்கு இந்த வீட்டை பார்த்தா பிடிக்காது, பொறாமை. நல்லா கட்டிட்டாரே, நல்லா சந்தோஷமாக இருக்காங்களே, யாராரோ வந்துட்டு வந்துட்டு போகிறாங்களே, பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு இந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, அவனும் ஒரு மாளிகையை தான் கட்டி வாழ்கிறான், அவனுக்கு பொறாமை தாங்க முடியலை. அவன் என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்திரிப்பான், 4:30, 4:30 எழுந்திரிப்பான். இவங்க வீட்டில் சேர்ந்துருக்கிற குப்பை, சமையல் கட்டில் இருக்கிற குப்பை, வெளியே விழுந்து கிடக்கிற குப்பை, எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு வாளி நிறைய அள்ளி கொண்டு வந்து இந்த புதுசாக கட்டினார்ல மாளிகை, அவர் வீட்டு வாசலில் கேட்டை திறந்து உள்ளே போய் மாளிகை நல்ல நிலக்கதவு இருக்கும் பாருங்கள், அதுக்கு முன்னாடி கொட்டி வச்சுட்டு சத்தம் இல்லாமல் ஒடியாந்து படுத்துக்குவான். 4:30 நாள்தோறும் எந்திரிச்சு பார்ப்பார் அந்த பெரிய மாளிகைக்கு சொந்தக்காரர். என்னடா அது, காலையில் நம்ம 5:00 எந்திரிச்சு பார்த்தா வாசலில் கோலம் போட்டு மங்களகரமாக இருக்கும்னு பார்த்தா வெறும் குப்பையை கொட்டி வச்சுருக்காங்களே, யார் இது கொட்டுறாங்க அப்படின்னு ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து பார்த்தார். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கொட்டிட்டு கொட்டிட்டு போகிறான். அவனை எப்படி திருத்துறது, கூப்பிட்டு சொன்னால் சண்டைக்கு வருவான், நான் போடலைன்னுவான், நீ பார்த்தியான்வன். இல்லை நம்ம காலையிலே 4:30 எந்திரிச்சு வந்து பார்த்தா கூட சண்டை போட்டால் அது ஒரு சண்டையாகத்தான் போகும். ரொம்ப நாள் குடும்பம் நடத்தணும், பக்கத்து வீடும் அண்டை வீட்டாரோடு அண்டை அயலாரோடு நட்புணர்வு, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ என்ன பண்ணுறது, இவர் யோசித்தார், இந்த வசதியானவர் நல்லவர் யோசித்தார். ஒரு நாள் 4:30 ஒரு வாளி நிறையா கொண்டு வந்து அந்த குப்பையை இந்த வாசலில் கொட்டிட்டு போன அடுத்த நிமிஷம் கொட்டிட்டு அவன் போய் கதவை சாத்திக்கிட்டான். நம்மால் என்ன பண்ணார், ஒரு வாளி நிறைய அள்ளிக்கிட்டு போய் அங்கே வந்து காலிங் பண்ண அடித்தார். உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நம்ம குப்பை ஓட்டினதை பார்த்துட்டான், அந்த குப்பையை அள்ளி கொண்டு வந்து வாளியோடு நிற்கிறான், நம்ம கூட சண்டை போடுவான், விடாமல் நம்மளும் சண்டை போட்டு அவனை நிரந்தர பகையாளியை மாற்றிடணும், எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு, என்ன இந்த நேரத்தில் கூப்பிட்றீங்க அப்படின்னு கோபமாக கதவை திறந்தான். திறந்தால் அவர் வாளி நிறைய மாம்பழங்களை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தார். பார்த்தோன்னே அவனுக்கு மனசு மாறி போச்சு. என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் காய்ச்சது பழுத்தது மாம்பழங்கள், உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலாம்னு கதவை திறக்கிறேன். இது இதுக்கு இந்த நேரத்தில் கொடுக்குறீங்கண்ணா, தினசரி நீங்கள் காலையில் 4:30 உங்கள் வீட்டில் இருக்க குப்பையெல்லாம் கொண்டு வந்து என் வீட்டு வாசலில் கொட்டிட்டு கொட்டிட்டு போகிறீங்க, அது உங்கள் வீட்டில் இருக்கிறத நீங்கள் தர்றீங்க, எங்கள் வீட்டில் அதெல்லாம் கிடையாது, எங்கள் வீட்டில் மாம்பழங்கள் தான் இருக்குது, அதை வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன்.
நான் குப்பையை கொட்டினா நீங்களும் குப்பையை கொட்டி சண்டைக்கு வருவீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்ன எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவன் வளர்றான். உடனே, ஐயா, அவங்கவங்ககிட்ட என்ன இருக்கோ அதைத்தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். உங்கள்கிட்ட குப்பை இருக்குது, என்கிட்ட கொடுக்குறீங்க. என்கிட்ட நல்ல மாம்பழங்கள் இருக்குது, நல்ல கனி வர்க்கங்கள் இருக்குது, நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்குது, அதை புறம் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நட்புணர்வோடு இருப்போம் அப்படின்னு உடனே, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்துவிடன்னு திருக்குறளுக்கு சாட்சியாக இந்த கதை அமையதை பார்த்துட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரன் மனம் திருந்திட்டான். இனிமேல் குப்பையே கொட்ட மாட்டேங்க, எங்கள் வீட்டிலையும் அப்பப்போ தேங்காயெல்லாம் காய்க்கும், அதை வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான்னா. அடுத்த ஒரு கதையில் பார்ப்போமே. வணக்கம்.